மனாசேயின் அக்கிரமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மனாசே ராஜா வாகிறபோது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் கர்த்தர் இசரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் அவன் தன் தகப்பனாகிய இசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எழுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்கப் பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்குக் கோபமுண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதைச் செய்தான் இந்த ஆலயத்திலும் இஸ்ரேல் கோத்திரங்களிலெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் பண்ணுவேன் என்றும் நான் மோசையைக் கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளையெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களேயாகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலகப் பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவிதோடும் அவன் குமாரனாகிய சாலமனோடும் இருந்த தேவனுடைய ஆலயத்தில்தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான் அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான் கர்த்தர் மனாசையோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் இஸ்ரோவேலின் நாற்பத்தி இரண்டு ராஜாக்களில் மனாசே பெரிய துன்மார்க்கன் ஆனாலும் இவன் ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசலேமில் அரசாளுகிறான் உசியா மட்டுமே ஐம்பத்தி எட்டு வருஷம் அரசாண்டவன் மற்ற ராஜாக்கள் எல்லோருமே மனாசேயை விட குறைவான வருஷங்களுக்கே ராஜ்யபாரம் செய்திருக்கிறார்கள் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இவனுடைய ராஜ்யவாரம் அதிக வருஷங்களுக்கு நடைபெற்றிருக்கிறது மனாசே எத்தனை வருஷம் துன்மார்க்கனாக இருந்தான் என்று தெரியவில்லை இறுதியில் மனாசே மனம் மனந்திருந்துகிறான் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன பின்பு அவன் கருத்தரை சேவிக்கிறான் மனாசே தன் ராஜ்யவாரத்தை துன்மார்க்கமாக ஆரம்பித்தாலும் இறுதியில் செம்மையானவனாக இருக்கிறான் ஆனால் சவுல் சாலமோன் உசியா ஆகியோர் செம்மையானவர்களாக ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்தும் முடிவில் பொல்லாதவர்கள் ஆனார்கள் மனாசையின் அக்கிரமத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே சம்பவம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமின் மகிமை மங்கிப் போயிற்று அதன் சமாதானமும் சந்தோஷமும் அதை விட்டு விலகிப் போயிற்று எருசலேம் எவ்வாறு அழிந்து போனது என்னும் சரித்திர சம்பவம் இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான் மனாசே ராஜாவாகிறபோது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாளுகிறான் அவன் தாயின் பெயர் எப்சிபால் மனாசே பிறந்தபோது அவனுடைய தகப்பனாகிய எசேக்கியாவுக்கு சுமார் நாற்பத்தி இரண்டு வயதாகிறது எசைக்கியா வியாதிப்பட்டு குணமடைந்து மூன்று வருஷங்களுக்கு பின்பு மனாசே பிறக்கிறான் மனாசே வாலிபனாய் இருக்கும்போதே அவன் யூதா தேசத்திற்கு ராஜாவாகிறான் அப்போது அவனுக்கு வயது பன்னிரண்டு வாலிப வயதில் அவனுக்கு உயர்வும் மேன்மையும் அதிகாரமும் கிடைத்திருக்கிறது மனாசே சுய இருந்து தன்னை எல்லோருக்கும் மேலாக உயர்த்துகிறான் எல்லோரையும் விட தனக்கு அதிக ஞானம் இருப்பதாகவும் தன்னுடைய தகப்பனாகிய எசைக்கியா செய்ததை விட தன்னால் அதிகமான காரியங்களையும் நூதனமான காரியங்களையும் ஞானமான காரியங்களையும் செய்ய முடியும் என்றும் பெருமையோடு நினைக்கிறான் மனாசே ராஜாவாகிறபோது பன்னிரண்டு வயதாக இருக்கிறான் அவனை சுற்றிலும் வாலிபரின் கூட்டம் சூழ்ந்திருக்கிறார்கள் மனாசே வாலிபனாக இருப்பதினால் எருசலேமில் உள்ள துல்மார்கர் அவனை எளிதாக வஞ்சித்து விடுகிறார்கள் எசேக்கியா எருசலேமிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினான் ஆனால் எருசலேம் நகரத்தாரோ விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர்களுக்கு எசேக்கியா உண்டு பண்ணின ஆவிக்குரிய மறுமலர்ச்சி பிடிக்கவில்லை எசேக்கியாவின் சத்துருக்கள் எல்லோரும் இப்போது அவனுடைய குமாரனாகிய மனாசையோடு சேர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் மனாசையை வஞ்சித்து அவனையும் விக்கிரக ஆராதனைக்காரன் ஆக்கிவிடுகிறார்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் மனாசையோடு நெருங்கி பழகி அவனுடைய அதிகாரங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் எருசலேம் நகரத்திலே மனாசேயின் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லுவதற்கு பதிலாக விக்கிரக ஆராதனைக்காரரின் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லுவது போல உள்ளது மனாசே கர்த்தரின் பார்வைக்கு பல்லாப்பானதை செய்கிறான் அவன் விக்கிரகங்களை ஆராதிக்கிறான் வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொள்கிறான் ஆனாலும் அவன் ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாளுகிறான் யூதாவின் ராஜாக்களில் மனாசேயே அதிகமான வருஷங்கள் ஆளுகை செய்தவன் மனாசேயின் ஆட்சி காலத்தில்தான் யூதா தேசத்தில் அதிகமான வருஷங்களுக்கு துன்மார்க்கமான ஆட்சி நடைபெறுகிறது மனாசே ராஜாவாகிறபோது தன்னுடைய தகப்பனாகிய எசேக்கியா விட்டு சென்ற நல்ல காரியங்களை செய்கிறான் அதன் பின்பு விக்கிரக ஆராதனைக்காரர் மனாசேயை வஞ்சிக்கிறார்கள் மனாசே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிக்கிறான் அதன் பின்பு மனாசே தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறான் எருசலேமிலே கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை மறுபடியும் உயிர் பெறுகிறது அங்கே திரும்பவும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது மனாசே ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாட்சி செய்தாலும் அவன் ஒரு சில வருஷங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறான் கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அறிவுறுப்புகளின்படியே மனாசே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான் மனாசே தன் தகப்பனாகிய எசேகா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத் தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவிக்கிறான் மனாசே பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டுகிறான் விக்கிரகத் தோப்புகளையும் உண்டு பண்ணுகிறான் தோப்பு என்னும் வாக்கியம் அஸ்தரோத் என்னும் புறஜாதி தெய்வத்தை குறிக்கிறது சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் ஆகியவை எல்லாமே வானத்தின் சேனைகள் என்று அழைக்கப்படுகிறது மனாசே எல்லாவிதமான விக்கிரகங்களையும் ஆராதிக்கிறான் அவை எல்லாவற்றையும் பணிந்து கொண்டு அவற்றிற்கு தூபம் காட்டுகிறான் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபிடங்களை கட்டுகிறான் மனாசே பாகாலுக்கு பலிபீடங்களையும் அஸ்தரோத்திற்கு விக்கிரக தோப்புகளையும் உண்டு பண்ணி அவற்றின் பலிபிடங்களிலே பலிகளையும் செலுத்துகிறான் மனாசே தன் குமாரனை மிதிக்க பண்ணுகிறான் மனாசே தன்னுடைய பிள்ளைகளை மூளைகிக்கு அக்னியிலே தகனிக்கிறான் மனாசேயின் பிள்ளைகள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் ஆனால் மனாசேயோ விருத்த சேதனத்தின் மூலமாக கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி தன் குமாரனை மிதிக்க பண்ணுகிறான் மனாசே நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்கிறான் சவுல் அஞ்சினம் பார்க்கிறவர்களை தேடிப்போனார் மனாசேயும் சவுலின் வழிகளில் நடக்கிறான் மனாசே குறி சொல்லுகிறவர்களை வைத்து தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தீர்மானம் பண்ணுகிறான் ராசியான நாட்களையும் ராசி இல்லாத நாட்களையும் குறி சொல்லுகிறவர்கள் மூலமாக வேறு பிரிக்கிறான் சகுனம் பார்க்கிறான் மனாசே விக்கிரகங்களை ஆராதிப்பதோடு எருசலேம் நகரத்திலே குற்றமில்லாத இரத்தத்தையும் சிந்துகிறான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை நாலு மூலை வரைக்கும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கலாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்துகிறான் மனாசையின் காலத்தில் எருசலேமிலே தீர்க்கதரிசிகளின் இரத்தம் அதிகமாக சிந்தப்படுகிறது மனாசே கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளில் அநேகரை போட்டான் என்றும் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை வாளால் அறுத்து கொலை செய்தான் என்றும் யூதருடைய பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது எப்ரேருக்கு நிறுவம் எழுந்த ஆசிரியர் மனாசேயின் காலத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களை எழுதியிருக்கிறார் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறைத்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மணாசியின் விக்கிரக ஆராதனையை பற்றி இந்த வசன பகுதியில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய விக்கிரக ஆராதனையை குறித்து மூன்று காரியங்கள் இங்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவையாவன எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டினான் கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவிதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான் மனாசே அசேரா என்னும் தோப்பு விக்கிரகத்தை செய்கிறான் என்னுடைய குமாரனாகிய யோசியா இந்த விக்கிரகத்தை மறுபடியும் அகற்றி போடுகிறான் மனாசே விக்கிரகங்களை ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறான் கர்த்தர் இசரவேல் புத்திரரோடு உடன்பிடிக்கை பண்ணியிருக்கிறார் மனாசேயோ அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறார் நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாதே போகிறார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விடுகிறான் மனாசே கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களின் விவரம் வருமாறு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாகிய இசைக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டினான் பாகால்களுக்கு பலிபீடங்களை எழுப்பித்தான் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான் வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே வானத்தின் சேனைகளுக்கு பலிபீடங்களை கட்டினான் கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை மிதிக்க பண்ணினான் நாள் பார்த்தான் நிமித்தம் பார்த்தான் பில்லி சூனியங்களை அனுசரித்தான் அஞ்சனம் பார்க்கிறவர்களை வைத்திருந்தான் குறி சொல்லுகிறவர்களை வைத்திருந்தான் கருத்திற்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் தேவனுடைய ஆலயத்தில் தான் பண்ணவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான் மனாசே யூதாவையும் எருசலேமையும் வழிதப்பி போக பண்ணினான் கர்த்தர் இஸ்ரேவல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் பொல்லாப்பு செய்ய பண்ணினான் மனாசே கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காதே போனான்